ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சிறுகீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு வாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக கீரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க இந்த கடையலுக்காக நான் ஒரு கட்டு அளவுக்கு சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ண வேண்டாம் கூடவே பத்து பல் பூண்டு மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா நல்லா பழுத்த ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததான் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது மூணுத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிடுங்க இந்த பூண்டு அப்படியே இருக்கட்டும் நம்ம தாளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வதங்க வேண்டாம் சுமார் ஒரு நிமிஷத்துக்கு கால்வாசி வதங்கினா போதும் இதில் சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பெருங்காயம் கீரைக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ கால்வாசி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அளவாக சேருங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கீரை வந்து நல்லா இருக்காது அதனோடய டேஸ்ட் வந்து ஆகிடும் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணும்போது கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு கட்டு கீரையை அப்படியே சேர்த்துட்டேன் இதில் காரத்துக்காக ஒரு அஞ்சு வர மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மிளகா காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அஞ்சு வச்சுருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிடுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை அடியில் தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் படுற மாதிரி அழுத்தி விட்டுருங்க கீரைக்கு கம்மியாக தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அடியை மேலே பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு தான் வேக வைக்கணும் கீரை பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடிக்கடி இந்த மாதிரி அடியை மேலே திருப்பி விட்டு கிளறி விடுங்க அப்போ தான் அந்த தண்ணி சுண்டி வர்றதுக்குள்ளே கீரை ஃபுல்லாக வெந்துடும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு கடைசியாக அந்த மாதிரி இருக்கிற தண்ணியில் அதை அமுத்தி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த தண்ணியிலையே மிச்சமும் வெந்துடும் இப்போ தாளிப்புக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக இந்த பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க இப்படி தட்டி ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பூண்டு தான் வந்து கீரைக்கு மெயினான டேஸ்ட் கொடுக்கறது அடுத்ததாக தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக உளுந்து சீரகம் கடுகு வடகம் இருந்ததுன்னா இது மூணையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வடகம் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு வரமிளகாயாக கிள்ளி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த கீரை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம கீரையை கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து வேக வச்சதுனால மிக்சியில் அரைச்சாலுமே நல்லா மத்து வச்சு கடையிற மாதிரி டெக்ஸ்சரில் தான் கிடைக்கும் இப்போ இந்த கீரையை நல்லா மேலோட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடியில் அந்த தண்ணியை நிறுத்திடுங்க நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் கீரையில் ஒன்று ரெண்டு மண் இருக்கும் இல்லையா அதில் அந்த தண்ணியிலேயே தங்கிடும் வானலோட அடி வரைக்கும் சேர்க்கக்கூடாது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை நிறுத்திடுங்க அதில் மண்ணெல்லாம் தங்கிடும் இப்போ நம்ம இதை பல்ஸ் மோடில் ஒரு நாலஞ்சு பல்ஸ் கொடுத்து பாதி அரைகிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பாதி அளவு நல்லா அரைஞ்சிடுச்சு இதில் தாளிப்பு ஆட் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் பூண்டையும் மிளகாயும் தவிர மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் உளுந்து இது மூணும் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க கூடவே பூண்டையும் ஆட் பண்ணிவிடுங்க பூண்டை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூடான தாலிப்பில் அந்த பூண்டு லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப கருகிடக்கூடாது இப்போ இந்த தாலிப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு தான் கீரைக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பூண்டில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது இந்த தாலிப்பை நல்லா அடியில் அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பல்ஸ் மோட் கொடுக்கும்போது சீக்கிரமாக அதை அரைஞ்சிரும் இப்போ நல்லா அடியில் அழுத்தி விட்டாச்சு திரும்பவும் ஒரு நாலஞ்சு பல்ஸ் கொடுத்துக்கலாம் கீரை எப்பயுமே நம்ம பல்ஸ் மோட்டில் தான் அரைக்கணும் அப்போ தான் சட்டியில் கடைஞ்ச மாதிரி அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு நாலஞ்சு பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கீரை ரெடி ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வேக வச்சதுனால நல்லா நார் நாராக கிடைக்கும் கீரை எப்பயுமே இந்த மாதிரி டெக்ஸ்சரில் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லா டைஜஷன் கிடைக்கும் உடம்புக்கும் நல்லது ஃபைபர் கிடைக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சிறுகீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இதே மாதிரி மெத்தடில் நம்ம எல்லா கீரையுமே கடையலாம் அரைக்கீரை தண்டுக்கீரை கீரை எல்லாத்தையுமே இதே மாதிரி கடையிலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்